நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 27. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர் பாஹ்யான் சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹ ப்ராணாபானௌ ஸமௌ க்ருத்வா நாஸாப்யந்தரசாரிணௌ. ஸோ போன ஸ்லோகத்தோட நமக்கு வந்து ஞான பலம் டாப்பிக்கும் வந்து ஓவர். இன்ஃபேக்ட் 5th சாப்டரே ஆக்சுவலாக முடிஞ்சிருது. இப்போ 5th சாப்டர் அப்படியே முடிஞ்சிருதுன்னா 6th சாப்டர் எப்படி ஆரம்பிக்கும்? அதனால் கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன பண்ணுறார், 6th சாப்டரில் அவனை ஏதாவது கேள்வி கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு டாப்பிக்கை வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன டாபிக் அது அப்படின்னா மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ அர்ஜுனனோட மைண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் வந்து ட்ரை பண்ணுறார். அப்போ தான் அடுத்த சாப்டர் ஒன்று ஆரம்பிக்கும். அப்புறம் 6, 7, 8 எல்லாம் போனோம்ல, அதனால் இங்கே வந்து புதுசாக ஒரு டாப்பிக்கு இன்ட்ரடக்ஷன் நடக்குது. சரி, எதுக்கு வந்து இந்த மெடிடேஷன் அப்படின்னா, இந்த மெடிடேஷன் அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதை பற்றி டீட்டெயில்டாக நாம் வந்து 6th சாப்டரில் பார்க்க போகிறோம். ஆனால் அது அப்படின்னா என்ன அப்படின்னு சும்மா ஒரு ஜிஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து கொடுக்குற. இங்கே என்னத்துக்காக மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கீதாலேருந்து நிறைய விஷயங்களை நாம் வந்து கற்றுக்குறோம் இல்லை, இந்த டீச்சிங் வந்து நிறைய நாம் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டீச்சிங்கை நாம் வந்து அசிமிலேட் பண்ணணும், அந்த அசை போடுறது அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த தியானம் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு விஷயம் மேலோட்டமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்மளால் வந்து அசை போட முடியுமானா? பண்ண முடியாது. அப்போது அது எங்கே போகணும்? நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளேயும் இந்த டீச்சிங் இப்போது போகணும். ஏன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள இந்த டீச்சிங் ஏன் போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு ரியாக்ஷன்லாம் பண்ணுறோம்ல, யாரோட பேசும்போது சட்டுன்னு கோவப்படுறது, சட்டுன்னு எடுத்தவாளை உதாசீனப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து வேணும்ட்டே பண்ணுறோமா? நம்ம அவளை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காகலாம் பண்ணலை, பழக்கத்தில் பண்ணுறோம். எப்போ ஏற்பட்டது இந்த பழக்கம்? ஜன்மாந்திரமாக நான் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த பழக்கத்தை, அது என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் முழுக்க என்ன இருக்குன்னா, காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து சட்டு 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 சட்டுன்னு அடுத்த வாக்கிட்ட வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கோவப்படுறது அப்படிங்கிறது பிளான் பண்ணிலாம் யாருக்கும் கோபம் வரதில்லை இல்லை, டக்குன்னு தான் அந்த கோபமானது ஏற்படுறது. இப்போ ஏன் அது டக்குன்னு எப்படி வர முடியும்? சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த கோபங்கிறது ஊறி போயிருக்கிறதுனால இப்படிங்கிறதுக்குள்ள அந்த கோபம் வந்து வெளியில் வருது. அப்போ இந்த நாலெட்ஜு இப்படிங்கிறதுக்குள்ளே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அந்த நாலெட்ஜ் இப்போ எங்கே இருக்கணும்? சப்கான்ஷியஸ் மைண்டில் ஊறி போகணும். அதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம கேட்குற இந்த விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. மேலோட்டமாக இதை எங்கேயோ நம்ம வந்து கேட்டு அங்கங்கே அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கோம். நம்ம ஜென்ரலாக நம்மளோட கான்ஷியஸ் மைண்டை யூஸே பண்ண மாட்டோம். எப்போவுமே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டிலேருந்து தான் நிறைய விஷயங்கள்லாம் வெளியில் வருது. அதனால் இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அதை நீ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புஷ் பண்ணணும், இந்த டீச்சிங்கை இப்போ அதுக்குள்ளே புஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டீச்சிங் உனக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த நாலெட்ஜை இப்போ உன்னுடைய பர்சனாலிட்டியோடு நீ வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ காஃபி இருக்குது, காஃபியில் வந்து சர்க்கரை போடுறோம், காஃபியில் சர்க்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலைன்னா காஃபி எப்படி இருக்கும்? கசப்பாகவே இருக்கும். இப்போ என்ன, நம்மளுக்கு நாலேஜ் வந்துடுத்தோ,
பெண்ணை தானே அகம் பிரம்ம அஸ்மி, ஓகே எனக்கு புரிஞ்சிடுது, ஆனால் புரியலையே. ஏன் அப்படின்னா மிக்சிங் வந்து நடக்கலை. காஃபியும் இருக்குது, சுகரும் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அது ரெண்டும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாலெட்ஜ் வந்து எனக்கு வேணுங்கிற க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் ஆக்சசபிளாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஆழ் மனசுக்குள்ளே இன்னும் அது நான் தள்ளவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அசிமிலேட் பண்ணுறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து ஒரு சாதனாவாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து இனிஷியல் ஸ்டெப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பற்றி கிருஷ்ணர் ரொம்ப ப்ரீஃபாக நமக்கு எடுத்து சொல்கிறார். ஸோ இதை பற்றி டீட்டெயில் எல்லாம் வந்து 6வது அத்தியாயம் பேரே வந்து தியான யோகம் தான். அங்கே வந்து டீட்டெயிலாக நாம் வந்து பார்ப்போம், ஆத்ம சம்யம யோகம் ஆர் தியான யோகம் அப்படின்னு அதை சொல்லுவாள். இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்போ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்தாலும் ஜென்ரலாக என்ன பண்ணணும், ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துக்கணும். அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் டீட்டெயில்டாக இங்கே சொல்லலை. அஸ்யூமிங் நாம் வந்து மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் போஸ்டரில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணணுமா, பிராணாபானோ சமௌ கிருத்வா, மூச்சை உள்ளே இழுக்கிறது அண்ட் மூச்சை வெளியில் விடுறது, இது ரெண்டும் எப்படி இருக்கணுமா, சமமாக இருக்கணும். சமௌன ஈவன் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய மனசும் பிராணனும் இன்டர் கனெக்டட். ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன இருக்கு, பிராணன் அண்ட் மனசு இருக்கு. அப்போ அந்த பிராணன் தான் வந்து ஸ்தூல சரீரத்துக்கும் மனசுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லேயராக இருக்குது. அதனால்தான் நீங்கள் வந்து பிராணனை வந்து ரெகுலேட் பண்ணிட்டேல் அப்படின்னு சொன்னால் ஸ்தூல சரீரமும் ஃபிட் ஆகிடும், மனசும் வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ பிராணாயாமம் அதுக்கு தான் வந்து ப்ராப்பராக நாம் உட்காந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மைண்டை வந்து அது ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜஸை இங்கே வந்து சொல்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி பூஜா என்ன பண்ணுவோம், நம்ம சங்கல்பமில் ஓம் பூஹு அப்படின்னு தானே சொல்லிட்டு தான் பண்ணுறோம்ல. இப்போ வந்து வாத்தியார் மாமா வந்து பூஜை பண்ணுறாரு வச்சுக்கோங்க, என்ன சொல்லி விட்டுருவார், ஓம் பூஹு அப்படின்றும் விட்டுருவார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரால் உங்களுடைய பிராணாயாமத்தை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ நாம் தான் பிராணாயாமம் நமக்கு பண்ணிக்கணும். ஸோ நாசியாபியந்தர சாரினோ, மூக்கு துவாரம் வழியாக அந்த இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன் ஈவனாக பண்ணு. அப்படி வந்து நான் இந்த ப்ரீத்திங்கை வந்து இப்போ ஈவனாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னோடய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கேன், அதை என்ன பண்ணணும், சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, இதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிற சென்ஸ் ஆர்கனிங் என்ன அப்படின்னா சக்ஷுஹு, கண்ணு தான். ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா, கண்ணை திறந்து வச்சுட்டு தியானம் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. அப்போ அந்த சக்ஷுஹுவை என்ன பண்ணணும், சக்ஷுஷைவாந்தரே புருவோஹோ, புருவோன புருவம், புருவத்துக்கு நடுவில் அந்த கண்ணை வந்து ஃபுல்லாகவும் முடிக்கக்கூடாது, ஃபுல்லாகவும் திறந்துருக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் ஹாஃப் க்ளோஸ்ட் ஹாஃப் ஓப்பன் அந்த மாதிரி நம்மளுடைய கண்ணை வந்து வச்சுக்கணும். பாஹ்யான் ஸ்பர்ஷான் பகீர் கிருத்வா, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ நீ வந்து மைண்டுலேருந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த வெளி விஷயங்கள் பற்றியும் தியானம் பண்ணும் பொழுது யோசிக்காது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கோன்னா தியானம் பண்ணலைன்னு அர்த்தம், யோசனை வரலைன்னா தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெளி விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இன்க்ளூடட், சரியா, இட்ஸ் நாட் ஓன்லி ஆப்ஜெக்ட்ஸ், டிவி ரேடியோ ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி மட்டும் இல்லை, நம்மளுக்கு நிறைய சொந்தக்காரெல்லாம் இருக்கால்ல, அவெல்லாமும் கூட என்னது, வெளி விஷயங்கள். அதை எல்லாத்தையும் வந்து அந்த டெம்பரரியாக கொஞ்ச நேரத்துக்கு யோசிக்காது. என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, அது ஸ்கூலுக்கு போயிருக்கே வருமோ, அப்படி எல்லாம் வந்து அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து இப்போது வரக்கூடாது. ஸோ மென்டலி கொஞ்ச நேரத்துக்கு நாம் வந்து சன்னியாசியாக ஆகணும். அப்போது யாரோட மட்டும் ரிலேஷன்ஷிப் அலவுட் அப்படின்னா, பகவானோட மட்டும் நாம் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் புஷிங், டீச்சிங்கை வந்து புஷ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ வேர்ல்டுலி தாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு
இந்த டீச்சிங்கில் என்னெல்லாம் விஷயங்கள் கேட்டோமோ அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து இப்போது என்டர்டெயின் பண்ணணும். இதெல்லாமே வந்து இனிஷியல் ப்ரிப்பரேஷன். எப்படி ஆக்சுவலாக தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து 6வது அத்தியாயம் படிக்கும் பொழுது நாம் வந்து பார்க்கலாம்.